Hi friends, welcome to our channel. நேத்து நம்ம சேனல்ல பாத்தீனா புதுசா ரோஸ் கலெக்ஷன்ஸ் வந்திருந்தது அதை அப்லோட் பண்ணியிருந்தாங்க. நேத்து அப்லோட் பண்ணதுல போக நேத்து வீடியோல காமிக்காத கலர்ஸ் பத்தாங்க இந்த வீடியோல பார்க்க போறோம். நீங்க இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தா உடனே பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கிறது பாத்தீனா பூனா வெரைட்டி Black ரோசஸ்ங்க. இது பாத்தீனா மத்த ரோஸை விட பூக்கள் நல்ல நீளமா லெந்தியா வரக்கூடியது. அதே மாதிரி மொட்டுகளும் பாத்தீங்கனா நல்ல கொத்து கொத்தா தான் வரும். அதே மாதிரி இந்த ரோஸ் கிளைமேட்டுன்னு பார்த்தீங்கன்னா அதாவது செமி ஷேடான பிளேசஸ் அப்படிலாம் நல்ல வெயிலில் வச்சிங்கனாலே பூ நல்லா பெருசாக வருங்க. செடியில் மேக்ஸிமம் நோய் அட்டாக் ஆகாது. அதேமாரி மாதத்துக்கு ரெண்டு முறை கரெக்டாக மாட்டு ஏறும் மண்புழு உரம் இந்த மாதிரி கொடுத்துட்டு வந்தோம்னாலே செடியில் நோய் தாக்குறதுக்கு சான்சஸ் கம்மிங்க. பூக்களோட சைஸும் குறையாமல் பூ நல்லா பெருசாகவே பூக்கும், கொத்து கொத்தாகவே பூக்குங்க. இந்த பூனா வெரைட்டி Black ரோசஸ் இன்றைக்கி வந்திருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ ரோஸுங்க. நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா எல்லோ ரோசஸில் நாலு வகையான எல்லோ ரோசஸ் வருதுங்க. கல்கத்தா வெரைட்டி, பூனா வெரைட்டி, டச் வெரைட்டி, இது போக பஞ்ச் ரோசஸ், மினியேச்சர் இந்த மாதிரி நிறைய வருது. இருக்கிறதுலே பார்த்தீங்கன்னா இந்த பூனா வெரைட்டி எல்லோ ரோஸ் தாங்க ரொம்ப பிரைட்டானது. ரெண்டாவது பூ இதில் இந்த பூக்களில் இதழ்கள் கொற்ற வரையுமே பார்த்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகாதுங்க. அதாவது வெளுத்து போகாமல் டார்க் எல்லோவாகவே இருக்கும். அதேமாதிரி பூ பெருசாக இருக்கே தவிர இதுலேயும் பார்த்தீங்கன்னா மொட்டுக்கள் நல்லா கொத்து கொத்தாக தாங்க வரும். ரெண்டாவது இந்த மாதிரி பூனா வெரைட்டி ரேர் வெரைட்டி Black ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ஸ் ஹைட்டெல்லாம் கிடைக்காதுங்க. ரெண்டு ஸ்டெம் அந்த அளவுக்கு தான் கிடைக்கும். பிளான்ட்டும் ஒரு அடி ஒன்றரை அடியில் தான் கிடைக்கும். பட் இதிலே நீங்கள் நார்மல் டச் வெரைட்டி ரோஸ் இந்த ஊட்டி ரோசஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த கல் ரோஸ் பிளான்ட்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா ஹைட்டாக பிளான்ட் ரெண்டு அடி ரெண்டு அடி ஹைட்டுக்கும் கிடைக்கும். ஸ்டெம்மும் நல்லா திக்னஸாக கிடைக்கும். கிளைகள் மூணு கிளைகள், ரெண்டு கிளைகள், நாலு கிளைகள்னு கிடைக்குங்க. இந்த மாதிரி பூனா வெரைட்டி ரோசஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒன் ஆர் டூ ஸ்டெம் தாங்க இருக்கும். பட் செடி நீங்கள் எவ்வளோ வெயிலான பிளேசஸில் நட்டு வச்சிங்கனாலும் ஃபெயிலியர் ஆகாமல் நல்லா வந்துடுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்கறது பார்த்திங்கன்னா ஒயிட் பன்னீர் ரோஸுங்க. இது பார்த்திங்கன்னா ஃப்ராக்ரன்ஸ் இருக்கும். ரெண்டாவது செடி பார்த்திங்கன்னா எவ்வளோ வெயிலில் நட்டு வச்சிங்கனாலும் எந்த நாள்லையுமே கொத்து கொத்தாக பூக்கள் பூத்துக்கிட்டே இருக்குங்க இந்த ஒயிட் பன்னீர் ரோஸில். நம்ம நர்சரியில் பார்த்திங்கன்னா பன்னீர் ரோஸ்லேயே நார்மல் பால் ரோஸ் கலர் இருக்குங்க. ஆந்திரா பன்னீர் இருக்குது, பாக்கு பன்னீர் இருக்குது, சிகப்பு மாலை கட்டுற நாட் ரோஸ் இருக்குங்க. இது இல்லாமல் ஒயிட் பன்னீரும் வந்திருக்கு. ஒயிட் பன்னீர் பார்த்திங்கன்னா ரேர் வெரைட்டி ரோஸ் தாங்க. இந்த ரோஸ் பிளான்ஸை பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா நம்ம நிலப்பரப்புலையும் வச்சுக்கலாம், க்ரோபேக்ஸ் தொட்டி இந்த இப்படி மாடி தோட்டத்துலையும் வச்சுக்கலாங்க. ரெண்டுக்குமே நல்ல சூட்டபுளான பிளான்ட் தாங்க. ரோஸ் செடிக்கு மெயின்டெனன்ஸ்னு பார்த்தீங்கன்னா கட்டாயம் ஒரு நாளைக்கு ஒரு முறை தண்ணி விட்டாகணுங்க. வெயில் அதிகமான நேரங்களில் ஒரு நாளைக்கு ரெண்டு முறை தண்ணீர் விட்டாகணும். மாதத்தில் ரெண்டு வாட்டி செடிக்கு ஃபர்டிலைசர் கட்டாயம் நம்ம கொடுக்கதாங்க. செடி பூக்களும் அதிகமாக பூக்கும், பூவோட சைஸும் குறையாமல் அதே சேம் சைஸ்லேயே நமக்கு பூக்கும். அதேமாதிரி ஆறு மாதத்துக்கு ஒரு முறை கட்டாயம் செடியை கவாத்து பண்ணி விட்டாகணுங்க. செடி ரொம்ப ஹைட்டு போக விடாமல் ஷார்ட்டாக ஸ்டெம் திக்னஸாக வச்சுருக்கிற அளவுக்கு தாங்க நமக்கு பூக்களும் அதிகமாக பூக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா லோட்டஸ் ரோஸ் பார்க்குறேங்க. இது பார்த்திங்கன்னா தாமரை பூ ஷேப்லேயே பூ நல்லா பெருசாக வரும். பூனா வெரைட்டி தாங்க. பட் இதுலேயும் பார்த்திங்கன்னா மொட்டுகள் நல்லா பஞ்ச் பஞ்சாக தாங்க வரும். அதேமாதிரி செமி சைடு வெயில் எல்லா கிளைமேட்டுக்குமே தாங்கி வளரக்கூடிய ரோஸ் செடிங்க. இந்த லோட்டஸ் ரோஸ் வெரைட்டி இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா சாண்டல் கலர் ரோஸுங்க. சாண்டல்லே பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான சாண்டல் இருக்குது, டச் வெரைட்டி இருக்குது, பூனா வெரைட்டி இருக்குது. இது பார்த்தீங்கன்னா பூனா வெரைட்டி ரோசஸுங்க. இதில் என்ன ப்ளஸ் பாயிண்ட்னு பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டியோட இதில் பூக்கள் அதிகமாக பூக்கும். பூவில் இதழ்கள் பார்த்தீங்கன்னா 15 நாட்கள் வரையும் கொட்டாமல் செடியிலே தாங்கி நிற்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா முல்லை பிரெட் ரோஸ் வந்திருக்குங்க. இதையும் லோட்டஸ் ரோஸ்ன்னு தான் சொல்லி சொல்லுவாங்க. காரணம் பார்த்தீங்கன்னா தாமரை பூக்கள் மாதிரியே பூ நல்லா பெருசாக வருங்க. பூக்கள் பெரிய பூக்களை தவிர இதுலேயும் பார்த்தீங்கன்னா பட்ஸ் நல்லா கொத்து கொத்தாக தாங்க வரும். இந்த செடிங்களுக்கும் இந்த முல்லை பிரெட் வெரைட்டிக்கும் பார்த்தீங்கன்னா பராமரிப்புன்னு பார்த்தீங்கன்னா ஆஸ் யூஸ்வல் நம்ம நாட்டு ரோஸுக்கு என்ன பண்ணுறோமோ மற்ற ரோஸ் செடிகளுக்கு என்ன பராமரிப்பு அதே தாங்க. பட் இந்த செடி மற்ற செடிகளை விட கொஞ்சம் ஹைட் அதிகமாக போங்க. அதனால் இது கவாத்து ஆறு மாதங்கிறது மூணு மாதத்துக்கு ஒரு முறை பண்ணாலும் நம்மள்ட்ட வளர ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி கவாத்து பண்ணி விடுறதுனால ஸ்டெம் திக்னஸ் ஏறி நமக்கு பூக்கள் அதிகமாக பூக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் பிங்க் ரோஸுங்க. இது பார்த்திங்கன்னா டார்க் பிங்க், பூனா வெரைட்டி. இதில் பாருங்கள் இதழ்கள் ரொம்ப அதிகமாக இருக்கும். இதிலே பார்த்திங்கன்னா டச் வெரைட்டி இருக்குது, அதில் பார்த்திங்கன்னா இதழ்கள் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். இது மட்டும் இல்லைங்க, இதில் லைட் கலர் பன்னீர் பிங்க்கும் இருக்குது. இது பூக்கள் பெருசுங்க. இதுலேயும் பார்த்திங்கன்னா மொட்டுக்கள் நல்லா பஞ்ச் பஞ்சாக தாங்க வரும். இந்த டார்க் பன்னீர் பிங்க் ரோஸ் வெரைட்டியும் இன்றைக்கி ஸ்டாக் வந்திருக்கு. கலர் தாங்க பன்னீர் கலர், ஃப்ராக்ரன்ஸ் இந்த ஃப்ளவரில் வராதுங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பூனா வெரைட்டி எல்லோ வித் ஆரஞ்ச்
இந்த ரோஸ் பிளான்ஸ் தாங்க இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. இந்த மாதிரி டபுள் கலர் கலர் பிளான்ஸ், பூனா வெரைட்டி, ரேர் வெரைட்டி பிளான்ஸ் எதாக இருந்தாலுமே பிளான்ட் பார்த்தீங்கன்னா ஷார்ட் பிளான்ட்டாக தாங்க வரும். டச் வெரைட்டி பிளான்ட் மட்டும்தாங்க நல்ல பெரிய பிளான்ட்டாக கிடைக்கும். ஷார்ட் பிளான்ட்னா பார்த்தீங்கன்னா கிளைகள் ரெண்டு கிளைகள் மூணு கிளைகள் இருக்கும். ஹைட்டு பார்த்தீங்கன்னா 1 அடி 1.5 அடி அதுக்கு மேலே கிடைக்காதுங்க. ரெண்டாவது பார்த்தீங்கன்னா இந்த செடிகளில் டச் வெரைட்டியில் ஸ்டெம் பார்த்தீங்கன்னா 1 அடிக்கு வளர்ந்தால் மட்டும்தாங்க ஒரு மொக்கு வைக்கும். பட் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு கிளைகளில் 2 இலை 3 இலை வந்தாலே மொட்டு வைக்க ஆரம்பிச்சிருங்க. இதாங்க பூனா வெரைட்டி ரோசஸோட ப்ளஸ் பாயிண்டும் பூக்கள் அதிகமாக பூக்கிற காரணங்களும் இதாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச் வெரைட்டி ரெட் ரோஸ் தாங்க. டச்சில் பார்த்தீங்கன்னா எல்லோ இருக்குது, பேபி பிங்க் இருக்குது, ஃபேண்ட் ஆரஞ்சு இருக்குது, லைட் பன்னீர் பிங்க் இருக்குது, ஒயிட் இருக்குது, ரெட்டும் இருக்குங்க. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பிளான்ட் ஹைட்டாகவும் கிடைக்கும், ஸ்டெம் திக்னஸாகவும் கிடைக்குங்க. இந்த செடிகளை பார்த்தீங்கன்னா 2-3 முறை கவாத்து பண்ணதுக்கப்புறம் தாங்க கிளைகளில் மொட்டுக்கள் கொத்து கொத்தாக வைக்க ஆரம்பிக்கும். பூனா வெரைட்டியில் ஸ்டார்டிங்லேருந்தே மொட்டுக்கள் கொத்து கொத்தாக தாங்க வரும். இந்த டச் வெரைட்டியில் ரெட் ரோஸும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா கல்கத்தா வெரைட்டி ரோஸ் தாங்க. எல்லோ ரோஸ் பாருங்கள், முதல்ல பூனா வெரைட்டி பார்த்தோம், இது பாருங்கள் கல்கத்தா வெரைட்டி, பூக்கள் அதை விட பெருசாக இருக்குது. இதுவும் கொத்து கொத்தாக தாங்க, இந்த கல்கத்தா வெரைட்டி எல்லோ ரோசஸும் பூக்கள் பூக்கும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் பட்டன் ரோஸ் வெரைட்டி தாங்க. இது பார்த்திங்கன்னா டபுள் டிலேட் மாதிரியே இருக்கும், பட் பட்டன் ரோஸுங்க, இதில் ஃப்ராக்ரன்ஸ்லாம் இருக்காது. காடுகளில் பயிர் பண்ணக்கூடிய ரகம் தாங்க இதுவும். பட் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா ஒரு கிளைக்கு 10 மொட்டுக்கள் 20 மொட்டுக்கள் எந்த நாள்லேயுமே கொத்து கொத்தாக பூக்கள் இருந்துக்கிட்டே இருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பன்னீர் பிங்க்லே லைட் பன்னீர் பிங்க்குங்க. இதில் பாருங்கள் இதழ்கள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்குது, பூவும் பெருசாக வந்திருக்கு. இந்த வெரைட்டியும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஃப்ளோரி பண்டா வெரைட்டி, இதை பின்னட்டா ரோஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா கிளைம்பிங் மாதிரியே போகுங்க, பட் கிளைம்பிங் ரோஸ்லாம் கிடையாது. இதில் மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சஸாக தாங்க வரும். பாருங்கள் இதிலே 4-5 மொட்டுக்கள் இருக்குது. ரோஸ் செடியை பொறுத்தவரையும் பொதுவான உரம்னு பார்த்திங்கன்னா மாட்டேறும் மண்புழு உரங்களே போதுமானதுங்க. அதேமாரி ரோஸ் பிளான்ஸ் நடும்போது பார்த்திங்கன்னா பாட்லேயோ இல்லை க்ரோ பேக்ஸ்லேயோ நட்டு வைக்கிற மாதிரினால் 80% செம்மண்ணும் 20% தேங்காய் நாரும் 1 கைப்பிடி மண்புழு உரமும் எடுத்து மிக்ஸ் பண்ணி நட்டு வைங்க. அப்படி நட்டு வைக்கும் போது பார்த்திங்கன்னா நமக்கு மண் லூசியாக இருக்கும், அதனால் பார்த்திங்கன்னா செடியோட வேர் நல்லா ஈஸியாக ஸ்ப்ரெட் ஆகுங்க. அப்படி ஸ்ப்ரெட் ஆகுறதுனால செடியோட க்ரௌத் நல்லாயிருக்கும், ஸ்பீடாக இருக்கும், நமக்கு மொட்டுக்களும் சீக்கிரம் சீக்கிரமாக வரும். நம்ம உரம் கொடுக்கும்போது மண் லூசியாக இருக்கிறதுனால அந்த உரம் வந்து மண்ணில் சீக்கிரம் மிக்ஸ் ஆகிக்கோங்க. செடி அந்த உரத்தோட சக்திகளை உரியறதுனால செடியும் ஹெல்த்தியாக வளரும், நமக்கு பூக்களும் அதிகமாக பூக்கும், ஸ்பீடாகவும் வளருங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் டிலைட் ரோஸுங்க. இது ஹச்டி வெரைட்டிங்க. ஹச்டி வெரைட்டி ரோஸஸை பொறுத்தவரையும் பார்த்திங்கன்னா கிளைமேட்டும் உரத்தோட அளவும், அதாவது 5 கிராம் 10 கிராம் இந்த மாதிரி உரத்தோட அளவும் மாறுபடுறதுனால பார்த்திங்கன்னா பூவோட ஒரிஜினாலிட்டி கலர் மாறி மாறி பூக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குங்க. அதாவது டபுள் டிலைட்டில் ஒரு முறை பார்த்திங்கன்னா பியூர் ஒயிட்டாகவும் பூக்கும், ஒரு முறை பார்த்திங்கன்னா அந்த பிங்கிஷ் அதிகமாக இருக்கும், இந்த மாதிரி கலர் சேஞ்ச் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. பட் இந்த டபுள் டிலைட் பார்த்திங்கன்னா வாசனை மட்டும், கலர் எந்த கலரில் பூத்தாலும் வாசனை சேஞ்ச் ஆகாதுங்க. அதேமாதிரி பஞ்சஸாக தான் அங்கே பூக்கும். பாருங்கள் பூனா வெரைட்டி ரோஸ் பிளான்ட்லே இந்த ரோஸ் பிளான்ட்டுனால இந்த மாதிரி தாங்க வரும். பிளான்ட்டு பார்த்தீங்கன்னா 1.5 அடி ஹைட்டுக்கு 2 கிளைகள் 3 கிளைகள் இந்த அளவுக்கு தாங்க வரும். சம்டைம் ரொம்ப ரேர் கலர்ஸாக இருந்தாலும் சிங்கிள் ஸ்டெம் கூட வருங்க. பட் இந்த பிளான்ட்டு நம்ம வெயிலில் நட்டு வச்சு கரெக்டாக பார்த்துட்டோம்னா மிஸ்டேக்லாம் ஆகாமல் நல்லாவே துளுத்து வந்துடுங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா டபுள் கலர் ரோஸுங்க, கல்கத்தா வெரைட்டி. இது பார்த்திங்கன்னா எல்லோ வித் ரெட், இதில் டார்க்காக வருங்க. இதில் டச் வெரைட்டியில் பார்த்திங்கன்னா ரொம்ப லைட்டாக தான் வரும் ரெட்டிஷு. இது பார்த்திங்கன்னா பூக்கள் பெரிய பூக்களே தவிர இது எல்லாமே பார்த்திங்கன்னா நல்ல பஞ்சஸாக வரக்கூடிய வெரைட்டி தாங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா பூனா வெரைட்டியில் பேரடைஸ் ரோஸுங்க. இந்த ரோஸை பார்த்திங்கன்னா பேரடைஸ் ரோஸ்னு சொல்லி சொல்லுவாங்க. இது பார்த்திங்கன்னா நல்ல பர்பிள் கலரில் வருங்க, ஃப்ராக்ரன்ஸ் லைட்டாக தாங்க இருக்கும். அதாவது பன்னீர் ரோஸ், டபுள் டிலைட் ரோஸ் அளவுக்கு இதில் ஃப்ராக்ரன்ஸ் இருக்காது, பட் லைட்டாக தாங்க இருக்கும். மொட்டுக்கள் பார்த்திங்கன்னா கொத்து கொத்தாக தாங்க வரும். கிளைமேட் எல்லா கிளைமேட்லையுமே தாங்கி வளரக்கூடியது. நிலப்பரப்புலையும் வளர்த்துக்கலாம், மாடி தோட்டத்துலையும் வச்சுக்கலாங்க. ரோஸ் செடியை பொறுத்தவரையும் எல்லா ரோஸுமே நம்ம மாடி தோட்டத்துலையும் தொட்டிலையும் வளர்க்கலாம், க்ரோ பேக்ஸ்லையும் வளர்க்கலாம், நிலத்துலையும் வளர்த்துக்கலாங்க. இந்த பேரடைஸ் ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஒயிட் வித் பிங்க் காம்போ பார்த்தோங்க. இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஒயிட் வித் டார்க் பிங்க் காம்போ வந்திருக்கு. பாருங்கள் பூ பூத்திருக்கு பாருங்கள். இந்த ரோஸ் பிளான்ட்ஸும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்கு.
இது பார்த்தீங்கன்னா பூன வெரைட்டி தாங்க, பஞ்சசா பூக்கொடி தான். பட் இந்த பிளான்ட்டை நம்ம கவாத்து பண்ணுற அளவுக்கு ஸ்டெம் திக்னஸ் ஏற ஏற தாங்க மொட்டுக்கள் பஞ்சசா வரும். நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா மிட் நைட் ப்ளூ ரோஸ் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா 6-7 இதழ்கள் வரையும் வருங்க ஒரு ரோஸுக்கு, இல்லை 7 லேயர் வரையும் வரும். வாசனை நல்லா இருக்குங்க, பஞ்சசா பூக்கும். கிளைமேட் எல்லா கிளைமேட்லேயுமே நல்லா வளரக்கூடிய ரோசஸ். இந்த கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்தீங்கன்னா டச்சு வெரைட்டியில் பேபி பிங்க் ரோஸ் தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதழ்கள் 15 நாள் வரையும் கொட்டாதுங்க. இந்த செடி நம்ம கவாத்து பண்ணுறதுக்கு தகுந்த மாதிரி இதுலேயும் மொட்டுக்கள் அதிகமாக பூக்கிற தன்மைக்கு செடி மாறிக்கும். பேபி பிங்க்லே பூனா ரோஸ் வெரைட்டியும் நமக்கு இன்றைக்கி ஸ்டாக்ஸ் வந்திருக்குங்க. நம்ம அடுத்ததாக பார்க்குறது பார்த்திங்கன்னா கார்னேஷன் ரோஸ் வெரைட்டி தாங்க. இதை நம்ம கார்னேஷன் சொல்கிற காரணம் பார்த்திங்கன்னா கார்னேஷன்னே ஒரு ஃப்ளவர் இருக்குங்க, அந்த ஃப்ளவர் பார்க்குறதுக்கு இதே மாதிரி தான் இருக்கும். அதனால் இதை கார்னேஷன் ரோஸ்ன்னு சொல்லி சொல்கிறோம். இது பார்த்திங்கன்னா பஞ்சஸாக பூக்கக்கூடிய வெரைட்டி தாங்க, பூனா ரகத்தை சார்ந்தது தான் இதுவும். பாருங்கள் பூனா வெரைட்டி பிளான்ட் எல்லாமே பார்த்திங்கன்னா பஞ்சு வெரைட்டியாக இருந்தால் கிளைகள் அதிகமாக இருக்கும், இலைகள் சின்னதாக இருக்குங்க. நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு ஈஸியான வழி. அதிலே பூனா வெரைட்டிலே பெரிய பூக்களாக இருந்தால் இலைகள் பெருசாக இருக்குங்க, பட் கிளைகளும் ஹைட்டும் பார்த்திங்கன்னா ஷார்ட்டாக தாங்க இருக்கும். இதில் பார்த்திங்கன்னா ஒரு ஸ்டெம்மில் பார்த்திங்கன்னா 3 இலைகள் 4 இலைகள் வந்தாலே மொட்டு விட ஆரம்பிச்சிருங்க. செடி சின்னதாக இருக்க காரணம் தாங்க. பட் எவ்வளோ கிளைமேட் வெயிலான இடத்துல வச்சாலும் நமக்கு பிளான்ட் மிஸ்டேக் ஆகாமல் நல்லா துளுத்து வந்துக்கிட்டே இருக்கும். இந்த கார்னேஷன் ரோஸ் கலெக்ஷன்ஸும் இன்றைக்கி ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவை இதோட முடிச்சுக்கலாங்க. நம்ம ஃபைனலாக பார்க்குறது பார்த்திங்கன்னா ஜுமுலியா ரோஸ் தாங்க. இதுவும் பார்த்திங்கன்னா ஒயிட் வித் பிங்க் காம்போ வெரைட்டி தாங்க. பாருங்கள் பூ எந்த அளவுக்கு இதழ் நெருக்கமாக இருக்குது, அதிகமாக இருக்குன்னு பாருங்கள். பட் இது ஃபஸ்ட் டைம் பூங்கிறதுனால ஒரே பூ தாங்க வந்திருக்கு. இதே நம்ம செடியை 2 முறை 3 முறை கவாத்து பண்ணுற சொல்கிற காரணமாக தாங்க மொட்டுக்கள் அதிகமாக பூக்கும். நம்ம திரும்ப திரும்ப சொல்கிற காரணமும் அதான், ஏன்னா ரோஸ் செடி நம்ம வைக்கிறது அழகுக்கோசரம் தான் வைக்கணும். அதில் பூக்கள் அதிகமாக பூக்கிற அளவுக்கு தான் செடி நல்லா பார்க்க அழகாகவும் இருக்கும், நமக்கும் பூக்கள் அதிகம் பறிக்கலாம். அதேமாரி ஒவ்வொரு முறை நம்ம செடியிலேருந்து பூவை பறிக்கும் போதும் பூ மட்டும் பறிக்காதீங்க, பூவுக்கு கீழே 1 இலை அப்படி இல்லை 2 இலையை சேர்த்து கட் பண்ணிவிடுங்க. ஏன்னா அப்படி பண்ணுறதே பார்த்திங்கன்னா கவாத்து ப்ராசஸ் தாங்க. அதாவது பார்த்தீங்கன்னா பூவை மட்டும் கிழந்தீங்கன்னா மேலே அந்த கிளைகள் நீட்டிகிட்டு இருக்கும். ஒவ்வொரு முறையும் நம்ம அந்த 2 இலையை கட் பண்ணி எடுக்கிறதுனால பார்த்தீங்கன்னா அதிலே செடி கொஞ்சம் ஷார்ட் ஆகும், ஸ்டெம்மும் சீக்கிரம் திக்னஸ் ஆகுங்க. கவாத்து பண்ணாமல் விடுறவங்களுக்கு இப்படி இருக்கிறதுனாலையும் மொட்டுக்கள் சீக்கிரம் அதிகமாக வர்றதுக்கு மாறிக்குங்க, பிளான்ட் அந்த தன்மைக்கு மாறிக்கும். ஜுமுலியா வெரைட்டி கலெக்ஷன்ஸ் ரோஸஸும் வந்திருக்குங்க. இது மட்டும் இல்லைங்க, ஆந்திரா பன்னீர், காஷ்மீர் ரோஸ், நாட்டு பன்னீர், ஒயிட் பன்னீர், சிகப்பு நாட் ரோஜா, இந்த மாதிரி ரோசஸ்லாம் நேற்று வீடியோலேயே காமிச்சிருந்தோம். அந்த பிளான்ட்ஸும் ஸ்டாக்ஸ் இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இந்த வீடியோவில் வர ரோஸ் பிளான்ட்ஸ்னு மட்டும் இல்லைங்க, மற்ற பூச்செடிகள், பழச்செடிகள், மூலிகை செடிகள், நட்சத்திர மரங்கள், இந்த மாதிரி எந்த செடிகள் தேவைப்பட்டாலும் டிஸ்பிளேயில் தெரிய நம்ம நர்சரி நம்பரை காண்டாக்ட் பண்ணுங்கள். பிளான்ஸ் பார்சல் பார்த்திங்கன்னா மேட்டூர் சூப்பர் சர்வீஸுங்கிற MSS பார்சல் சர்வீஸில் அனுப்பிவிடுவோங்க. அந்த பார்சல் மட்டும் இல்லைங்க, ப்ரொஃபஷனல் கொரியர் DTTC கொரியர் சர்வீஸில் பார்த்தீங்கன்னா கொரியராகவும் சென்ட் பண்ணி விடுவோம். பார்சல் சர்வீஸில் MSSல அனுப்பும்போது நீங்கள் தாங்க அந்த ஆஃபீஸுக்கு போய் ரிசீவ் பண்ணிக்கணும். இதே கொரியர் சர்வீஸில் அனுப்பணும்னா ஹோம் டெலிவரி ஆகிடுங்க. ரோஸ் கலெக்ஷன்ஸ் மட்டும் இல்லைங்க, நமக்கு பார்த்திங்கன்னா இன்றைக்கி செம்பருத்தி கலெக்ஷன்ஸும் நிறையா வந்திருக்கு. செம்பருத்தி கலெக்ஷன்ஸ் நாளைக்கு தனி வீடியோவை அப்லோட் பண்ணுறேங்க. தேங்க்யூ டு ஆல்.